இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சகுனம் நிமித்தம் ஒரு விஷயத்தை மாற்றுமா, இதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சகுனம் நிமித்தத்தை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சகுனங்கிறது என்ன, இந்த சகுனம் என்ன உணர்த்துறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கவனமாக யோசித்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய சகுனம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை உங்களுக்கு மனசில் தோண வைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த தோண வைக்கும் பொழுது பார்த்துட்டோம்னா, நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ தொழிலை பற்றி நினச்சிட்ருக்கேன், தொழிலை பற்றி நினச்சிட்ருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைன் வந்தது. அதாவது சாதாரணமாக சில பேர் சொல்லுவாள், மணி அடித்தா பாசிட்டிவ் சைனு, அப்படி இல்லை. எந்த மணி, கோயில் மணியாக இருக்கணும், அதுதான் உண்மை. சும்மா மணி அடித்தா, ஃபோன் அடித்தாலாம் நமக்கு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கப்படாது. பொதுவாக பார்த்துட்டோம்னா, சப்போஸ் ஃபோன் அடிக்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம், அதில் பேசக்கூடியவா பாசிட்டிவாக பேசினாலும் அது பாசிட்டிவ் சைன். அப்போ அந்த சகுன நிமித்தத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிடலாம், அதாவது எத்தனை நேரத்துக்கு இது பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டுலாம், ஒரு சிந்தனையிலிருந்து ஆரம்பித்து அடுத்து தொடர்ந்து 4 நிமிஷத்துக்குள்ளே அதற்குண்டான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு சிந்தனை நமக்கு தோணுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வழக்கை பற்றி நினச்சிட்டுருக்கேன்னு வைங்க, அந்த வழக்குகளில் நினச்சின்னு இருக்கும்போது யாராவது யார்ட்டையோ சொல்கிறேன், இதுலேருந்து சக்ஸஸ் ஆயிரும் கவலைப்படாது அப்படின்னு யார்ட்டையா சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இதில் சற்று கவனம் என்பது தேவைன்னு யார்ட்டையாவது பேசுகிறேன், அது உங்களுக்கு யாருமே பேசலை. ஆனால் ஏதாவது நான் இப்போ தொலைக்காட்சியை பார்த்துட்டுருக்கேன், அதில் வரக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தையும் அந்த வரக்கூடிய சகுனத்தையும் ரொம்ப தெளிவாக யோசிச்சுக்கணும். அந்த காலத்தில் ரொம்ப அழகாக அதுக்குண்டான நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் ரொம்ப அழகாக பலன்கள் சொல்லியிருப்பான். உண்மையாகவே அதாவது ட்ரீம்ஸ் கம் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய தலையெழுத்து என்னங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சு கொடுத்துரும். முன்னமே இருக்கிறத பின்னமே நிறையா பேர் கனவுகள் காண்றது, ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு சகுனம் உங்கள் மனசுக்கு படுறது, ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு படுறதுன்னா, அதுலேருந்து அடுத்த 4 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணலன்னா போதும், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் வெற்றியாகும். இதுக்குண்டான பயிற்சிகளே நம்ம எடுக்கிறோம். இந்த பயிற்சிகள் தான் இந்த நம்மளுடைய சகுனம் நிமித்தம் அந்த நிமித்தத்துக்குண்டான விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ நல்ல காரியத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கு. உதாரணமாக பார்த்துட்டுலாம், ஒருத்தர் வந்து குழந்தையை பற்றி சிந்திக்கும் போது எங்கேயோ மாடு கத்துது, அந்த மாடு கத்தும் போது ஆகா குழந்தை வர இது பார்த்தா நல்ல பாசிட்டிவான செய்னவாளுக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பற்றி சிந்தனை பண்ணும்போது, வேலை வாய்ப்பை பற்றி சிந்தனை பண்ணும்போது ஒருத்தர் பேக் எடுத்துகிட்டு இப்படி போகிறார், அப்போ பிரயாணம் பண்ணால் அவருக்கு அந்த வேலையில் சக்ஸஸ் ஆகிடும்னு எப்படி ரிலேட் பண்ணணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, ஒருத்தர் நான் வெளிநாடு போகலாமா அப்படிங்கிறது மழை பெய்யறது இல்லைன்னா தண்ணி சப்தம் கேட்குது, இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான செய்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரக நிலைகளை வைத்து தெரிந்து கொண்டாலே நமக்கு இது தெரிஞ்சிடும். ஆக சகுணம் நிமித்தத்தை சரியாக கவனித்தால் என்றால், ஒரு சிந்தனை தோணுது, அந்த சிந்தனையிலிருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வரும். அந்த பாசிட்டிவ் சைனை, அந்த பாசிட்டிவ் சிக்னலை இயற்கையாகவே நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் தெரிவிக்கிறது. இதை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் காரியம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் சகுணம் நிமித்தத்துக்குண்டான விரிவான விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இதில் பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸே எடுக்க முடியும், அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட். அதனால் சகுன நிமித்தத்துக்கு அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது.